இது டபுள்ஸ் கலர்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே ப்ரோ, கலர்ஸ்ல எப்படி ப்ரோ கஸ்டமைஸ் தான்? ஆமா, கஸ்டமர்ஸ் தாங்க. எந்த கஸ்டமர் கலர் கேக்குறங்களோ அந்த கலர் பண்ணிடுவோம். ஓகே ப்ரோ, இது எப்படி ஒரு பாக்ஸ் டைப்ல கொடுக்குறீங்க? எப்படி இதெல்லாம் கலர் கஸ்டமர் கேக்குற மாதிரி தாங்க. இதுலயே பாத்தீங்கன்னா ஆர்ச் எஸ் போட்ட மாதிரி வேணுங்களா, எஸ் போட்ட மாதிரி பண்ணிடுவோம். அது போக இந்த லைட் செட்டிங் கொடுத்துருவோம். இந்த லைட் செட்டிங்க்கெல்லாம் சார்ஜ் பண்ணுவாங்க, நம்ம எல்லாம் ஃப்ரீயா தான் பண்றோம். லைட் செட்டிங் ஃப்ரீயா பண்ணி தருவாங்க. லைட் செட்டிங் வெளிய எவ்வளவு ப்ரோ சார்ஜ் பண்ணுவாங்க? லைட் செட்டிங் 200 150 சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு லைட்டுக்கு. 200 150 சார்ஜ் பண்ணுவாங்க. சார்ஜ் பண்ணுவாங்க, நம்ம ஃப்ரீயா பண்ணிடுவோம். சூப்பர் ப்ரோ. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அந்த யூபான்லாம் கேட்பாங்களே, எந்த மாதிரி கேட்குறாங்களோ உட், அவங்க நெட்டில் பார்த்து உட்டில் எந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி பிவிசியில் வேணும்னா அதே மாதிரி பண்ணிடுவோம். ஓகே ஓகே ப்ரோ. எனக்கு என்னென்ன உட்னா, இப்போ நம்ம பிவிசிக்கு உட்டுக்கு என்ன ப்ரோ மேட்ரு? ஒரே மெட்டீரியல் தாங்க. அது உட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைவுட்டு இந்த மாதிரி இது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபு. ஓகே, தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிவிசி போட்டால் லைஃப் கிடைக்காது, வெயிட் தாங்காது அப்படிம்பாங்க. இப்போ பாருங்க, நான் வெயிட் எப்படி கா, நான் ஒரு 50 கிலோ இருப்பேன் சரிங்களா? ஓகே ப்ரோ, பார்த்துங்க இந்த அளவுக்கு வெயிட் தாங்கும். ஓகே, இந்த மாதிரி 3 பேர் ஏறி நிற்கலாங்க. நான் ஏறி நிற்கலாமா ப்ரோ? ஓ, நிற்கலாங்க. நான் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 75 கிலோ இருப்பேன். கண்டிப்பாக நிற்கலாம். அப்படியா? இங்கே வாங்க, அப்படியே இந்த கேமரா பிடிங்க ப்ரோ. நான் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 85 கிலோ இருப்பேன். அவர் வந்து சொன்னது வந்து 50. இங்கே பாருங்க, பிவிசி தான் இருக்குது, உட்டெல்லாம் இல்லைங்க, பிவிசி தான். என் வெயிட்டே தாங்குது நல்லா ப்ரோ. இப்போ உட்டுனா நமக்கு இதுக்கு என்ன பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபு. ஓகே, ரேட்டு கம்மியாக வரும். ஓகே, அவ்வளோதான். உட்டு என்ன லைஃப் கிடைக்குதோ அதே லைஃப் இது கிடைக்கும். அப்படி உட்டு என்ன லைஃப் கிடைக்கும் அந்த லைஃப் தான் கிடைக்கும். அதே லைஃப். இப்போ வந்து இந்த கரையாக இருக்கிறது இந்த மாதிரி அந்த பிரச்சனை இதில் சுத்தமாக வராது. கரையாக பள்ளி இந்த மாதிரிலாம் போச்சுன்னா பிரச்சனையே இருக்காது, கெமிக்கலில் இறந்துடும். கெமிக்கல்லே ஃபுல்லாக போயிடும். போயிடும் ப்ரோ. இது மட்டும் தான் பண்ணித்தாங்களா, அந்த ட்ராலி மாதிரி தான் பண்ணித்தாங்க? ஓ, இங்கே வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ட்ராலாம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா 20 ஸ்கொயர் ஃபீட் போடுவாங்க. ஓகே ப்ரோ, 20-25 எல்லாம் போடுவாங்க. நம்ம வெறும் 1000 ருபீஸ் கொடுத்தா பண்ணிடுவோம். இது எவ்வளோ? 1000 ருபீஸ் மேடம், வெறும் 1000 ருபீஸ் இதுக்கு. ஆமாம், இதுக்கு ஸ்கொயர் ஃபீட் இல்லைங்க. வெளியே எவ்வளோ பண்ணுறாங்க இது? 20 கம்னு வாங்க. 20,000 சொல்கிறீங்களா? இல்லை, வெறும் 25 ஸ்கொயர் ஃபீட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, இப்போ 250 போட்டிங்கனாலே அதுவே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க 2500 இந்த மாதிரி வந்துடும். நம்ம வெறும் 1000 ருபீஸ்க்கு மட்டும் பண்ணுறோம். சூப்பர் ப்ரோ. ப்ரோ, இல்லை எனக்கு இன்னொரு டவுட்னா, டிவியில் வந்து சில பேர் பெரிய டிவி தான் வச்சுருப்பாங்க. ஆமாங்க, அவங்க வந்து இந்த வந்து யூ மாதிரி பேக்ரவுண்ட் வந்து ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க, கலர் தகுந்த மாதிரி அந்த டிவி. கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அப்படி பண்ணிடுவோம். எந்த கலர் எப்படி இருந்தாலும், எப்படி கேட்குறாங்களோ அப்படி பண்ணிடுவோம். ஊர்லேருந்து எது எடுத்தாலும், எது எடுத்தாலும் பண்ணிடுவோம். போனால் அவங்களே மைண்ட் வச்சுருந்தா எது வேணும் எடுத்தோம். எப்படி வேறு என்ன ப்ரோ பார்க்கலாம்? வேறு பார்த்தீங்கன்னா பேலனிங் பண்ணியிருக்கோம். ஓகே ப்ரோ, இது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஹெவி மேட்டில் பண்ணியிருக்கோம். இது பிவிசி தான்? ஆமாம் ப்ரோ. இது எவி மேட்டுக்கு ப்ரோ பார்க்குறது? ஹெவி மேட்டில் பண்ணியிருக்கோம். ஓகே, இது பாருங்கள், பார்க்குறது குட்டுமாக இருக்கலாம். இது பிவிசிங்க, இது எவ்வளோ ப்ரோ சார்ஜ் பண்ணுறீங்க? ஸ்கொயர் ஃபீட் 260 தாங்க. 260 தானா? வெளியே எவ்வளோ பண்ணுறாங்க? 280-300 இந்த மாதிரி பண்ணுறாங்க. அவ்வளோ நம்ம வேறு 260 தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரோ. உண்மை தான் சொல்கிறீங்களா? உண்மையாக இருந்தது. வேறு காட்டுங்க ப்ரோ, வேறு கிச்சன் பார்க்கலாங்களா? இப்போ உங்கள்கிட்ட பண்ணால் ரொம்ப கம்மியாக வரும். கண்டிப்பாக பிவிசி மட்டும் இப்போ நம்ம ரேட்டு கம்மியாங்கிறதுனால லைஃப் கிடைக்காதுன்னு இல்லை. உட்டனில் என்ன லைஃப் கொடுக்குறாங்களோ அதே லைஃப் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கோம். உட்டனில் என்ன லைஃப் கொடுக்குறோம்? உட்டு இப்போ எனக்கு என்னென்ன ப்ரோ, ஒரு உட்டு இப்போ ஒரு வீட்டுக்கு பண்ணுறாங்க, உட்டில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா? அதில் 1600 ஸ்கொயர் ஃபீட்டு, 1700, லாப்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 600-650 அப்படி பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ பண்ணி? நம்ம 250. இது மார்பிள்ஸு 250. ஓகே ப்ரோ, இன்னொன்று 270 இருக்குது, அது அடுத்த வீடியோவில் காட்டுறோம். ஓகே ப்ரோ, இது பார்த்தீங்கன்னா ட்ராலி ஆயில் கூட்டு போட்டிருக்கோம். இது ட்ராலிங்க, ஆயிலெல்லாம் வச்சுக்கலாம். இது வேணால் வச்சுக்கலாம், வச்சுக்கலாம். இது வந்து கஸ்டமர் தான் இல்லை உங்களோட? இது கஸ்டமரோடது. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கா. இது வந்து ஃபுல்லாகவே இதே மாதிரி வந்து சில பேர் இந்த மூலையெல்லாம் கேட்பாங்க, கொஞ்சம் டிசைன் எங்கே கேட்டாலும் வச்சுக்கலாங்க, எல்லாமே எப்படி கேட்டாலும். ஓகே ப்ரோ, வேறு கேட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா 4-5 கட்லரிங்க. ஓகே ப்ரோ, இது நம்ம ஃப்ரீயாக பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரீயா? கஸ்டமர் ஃப்ரீ. இந்த 4-5 கட்லரி, இந்த 6-5 பிளைனை பார்த்துக்குங்க, ரெண்டுமே ஃப்ரீ. இது ரெண்டுமே ஃப்ரீ. கீழே இருக்கிற அது அது மட்டும் சார்ஜ் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா 8-5 பிளேட்டு. ஓகே, இது மட்டும் சார்ஜ் பண்ணுவோம். இந்த 4-5 கட்லரி, 6-5 பிளைனு ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரோ. என்ன ப்ரோ சொல்கிறீங்க ப்ரோ? ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ரெண்டு மட்டும் ஃப்ரீ சொன்னீங்களே. ஆமாங்க, இந்த ரெண்டையும் உட்டில் பண்ணால் எவ்வளோ சார்ஜ் ஆகும்? 3000 கேட்பாங்க ஒரு ட்ராலிக்கு. ஒரு ட்ராலிக்கு
இதே வந்து வெளியே பிவிசிக்காரங்க வேற ஏதாவது பண்ணிருப்பாங்க 2500 கேட்பாங்க கண்டிப்பா. நீங்க இது ஃப்ரீயா பண்ணி தரீங்க? இது ரெண்டு டிராலிக்கு நான் ஃப்ரீயா பண்ணிடுவேன். வேற பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா செல்ஃப் பண்ணிருக்கோம் சரிங்களா. இந்த செல்ஃபுக்கு பாத்தீங்கன்னா கிளாஸுக்கு எல்லாம் சார்ஜ் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தங்க. ஓகே, நம்ம கிளாஸ் எல்லாம் ஃப்ரீயா தான் பண்ணிட்டு இருக்கோம். கிளாஸ் ஃப்ரீயா பண்ணி தரீங்க? கிளாஸ் என்ன கிளாஸ் கேட்டாலும் என்ன கிளாஸ் கேட்டாலும் நம்மள்ட்ட ஒரு 10 கலர் கிளாஸ் இருக்கு. என்ன கிளாஸ் கேட்டாலும் போட்டு கொடுத்துருவோம். என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆமாங்க. இப்போ எனக்கு என்ன டவுட்னா இந்த கிளாஸ் எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த கிளாஸ் பிடிக்கல, இதுல ஒரு டிசைனா போயணும் கிளாஸ் அப்படின்னா அந்த கிளாஸ் வச்சு கொடுத்துருவோம். ஒரு 10 கலர்ஸ் இருக்குங்க. இந்த ரோஸ் போட்டது, இந்த மாதிரி டிசைன் போட்டது இருக்கு. அதுல என்ன கலர் கேக்குறாங்களோ அந்த கலர் வச்சு கொடுத்துருவோம். மேலே பார்த்தீங்கன்னா மார்பிள்ஸ் தான் பண்ணியிருக்கோம். ஓகே ப்ரோ, இது 250 தான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபுல்லு ஒரு ஒரு இது 250, ஒரு ஸ்கொயர் ஃபிட் 250. இப்போ எனக்கு ஒரு ஸ்கொயர் ஃபிட்னா இது வந்து இது வரைக்கும் ஸ்கொயர் ஃபிட்டா? ஆமாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இது 3x10 ஒரு 30 ஸ்கொயர் ஃபிட். ஓகே ப்ரோ, இது 250. ஓ சூப்பர் ப்ரோ. நான் என்ன நினச்சேன்னா நம்ம இதுலேருந்து இது வரைக்கும் தான் ஒரு ஸ்கொயர் ஃபிட் நினச்சேன். அப்படி வராது. ஒரு ஸ்கொயர் ஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 1:1, 12:12 ஒரு ஸ்கொயர் ஃபிட். ஓகே, இப்போ இது 3 அடி இருக்குங்க, 3x10 அடி இருக்கு, 30 ஸ்கொயர் ஃபிட் ஆச்சு. 250 ஒரு ஸ்கொயர் ஃபிட், 250 ஒரு ஃபார். இதே வுட்ல போனா வுட்ல 600 வரும் ஒரு ஸ்கொயர் ஃபிட்டுக்கு. பரவாயில்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா வுட்ல பார்த்தீங்கன்னா இந்த கரையாம் பிரச்சனை வரும், அதுக்கப்புறம் இந்த இன்ஜஸ் வரும். இந்த இன்ஜஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்களா? ஆமாம். இந்த கீழ் பார்த்து வுட்டில் இங்கே வச்சுருப்பாங்க. இது யூஸ் பண்ணால் அந்த கீழ் பிடுங்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா பிடுங்காது. இப்போ இதில் ஸ்க்ரூ லூஸ் ஆயிடுச்சுன்னா ஓகே, உங்களுக்கு இது கழட்டிட்டு இன்னி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், ஒரு 1 inch தள்ளி கூட வச்சுக்கலாம். சூப்பர் ப்ரோ, அந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே ப்ரோ, இதெல்லாம் வேறு என்ன பண்ணிருக்கீங்க? அங்கே காமிச்சிங்க, அங்கே காட்டின பேனலிங்கண்ணா. அதே மேட்டில் பண்ணியிருக்கோம். மேட்டு இது ப்ரோ, இது இது பார்த்தீங்கன்னா செல்ஃபு. இது அவுட்டர் க்ளோஸ் மட்டும் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் டிசைன் பண்ணாலும் நம்ம பண்ணிக்கலாம். உள்ள டிசைன் கேட்டாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ஒரு வாள் சரிங்களா? ஓகே, இதில் எனக்கு ஒரு செல்ஃப் வேணும், ஒரு டிசைன் மாதிரி போட்டு வேணாலும் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். பிவிசி அதுக்கெல்லாம் சார்ஜ் பண்ணுறீங்க? அதுக்கு 250 தான். நம்ம எல்லாமே 220 நம்மள்ட்ட இருக்கு, 220 300 முடியும் இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ, வெளியே பார்த்தீங்கன்னா இப்போ இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்? வாட்டர் ப்ரூஃபு, உட்டன் என்ன குவாலிட்டி வருதோ அதே குவாலிட்டி தான். ஓகே ப்ரோ, இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த சைஸுக்கு இப்போ நம்ம வீடு காலி பண்ணுறோம் அப்படின்னா இதை பிரித்து இன்னொரு பக்கம் மாட்டிக்கலாம். வீட்டில் பண்ண முடியாது, வீட்டில் பண்ண முடியாது அது. இப்போ நம்ம பிரித்து பண்ணி இப்போ இந்த வீட்டுக்கு போட்டிங்க, எனக்கு வந்து இது வேண்டாம் வேறு வீட்டுக்கு மாற்றணும், மாற்றணும்னா மாற்றிக்கலாம். அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேபர் சார்ஜ் மட்டும்தான். அவ்வளோதான், அது மட்டும்தான் பண்ணுவோம். லேபர் சார்ஜ் மட்டும் தான், எக்ஸ்ட்ரா எதுவும் கிடையாது. சூப்பர் ப்ரோ. இன்னொரு பார்த்தீங்கன்னா நம்ம 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் கழிச்சு ஏதோ ஸ்க்ரூ கழிஞ்சிருச்சு அப்படின்னாலும் நம்ம ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்படி? ஆமாம். இப்போ ஒரு 6 மந்த் கழிச்சு இந்த இது வந்து உடஞ்சிருச்சுன்னு வைங்க, சும்மா ஒரு பேச்சு சொல்கிறேன், இது வந்து உடஞ்சிருச்சு தொங்குது, கஸ்டமர் கூப்பிட்டாங்க, என்ன ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். எவ்வளோ வருஷம் வாரண்டிலாம் இல்லை? ஒரு 2 நாள் டைம் கேட்போம், அவ்வளோதான். அவ்வளோ லேபர் விட்டு அது என்ன ப்ராப்ளம்னு பார்த்து நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர், அது ஃப்ரீ தான். எங்கே நீங்கள் 6 மாதம் இல்லை, 20 வருஷம் கழிச்சு வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலும் இது தான் பண்ணுவோம், பண்ணி தருவீங்க. பண்ணி தருவோம். 20 வருஷம் கழிச்சு வந்து பண்ணாலும் பண்ணி தருவோம் ப்ரோ. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? இப்போ இதில் என்ன தெரியுமா ப்ரோ, செல்ஃப் வந்து இப்போ நீங்கள் வச்சிட்டிங்க, இது வந்து முன்னாடி வந்து வீட்டுக்காரங்க இப்படி வச்சுருக்காங்களா? வச்சுருக்காங்க. ஆமாம். எனக்கு இந்த இது வேண்டாம், இதுலேயே இந்த செல்ஃப்லேயே வேறு டிசைன் வேணும், வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபில் டிசைன் பண்ணி ஓகே ஸ்லைடிங் கிளாஸ் போட்டுக்கலாம். ஓ, எனக்கு அப்படி வேணாலும் ஒரு பாக்ஸ் டைப்பில் மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுங்க? எப்படி கேட்குறாங்களோ அப்படி வச்சு தந்துடுவோம். அப்படி வச்சு தந்துருங்க. சூப்பர் ப்ரோ. வேறு ப்ரோ, வேறு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பிவிசி டோர். ஓகே ப்ரோ, பிவிசிலே டிஜிட்டல் டோர் ப்ரோ. இது பார்க்குறக்கு ஒரு 3D மாதிரி இருக்குது. ஆமாங்க, டிஜிட்டல் டோர். இது பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா 3000, 3200 இந்த மாதிரி பண்ணுறாங்க, நம்ம வெறும் 2600 கொடுத்துட்ருக்கோம். அவ்வளோதான். ஆமாம், ஃபிட்டிங்கோட சேர்த்து. இது எவ்வளோ வருஷம் ப்ரோ தாங்கும்? இது ஒரு 10 இயர்ஸ் கொடுப்போம். உள்ள பாத்ரூம் கரையெல்லாம் பட்டு அந்த அரிக்கிற மாதிரி? பிவிசி பொறுத்தளவு கரையாக பிரச்சனை, தண்ணி பிரச்சனை இருக்காது. வளைஞ்சு கீழே போயிடும். வளைஞ்சு கீழே போய் இதுலேயே நம்ம FRP டோரும் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இதை விட எனக்கு கொஞ்சம் பிராண்டடாக வேணும், கொஞ்சம் ஹைரேஞ்சு வேணும் அப்படின்னா FRP டோர் போட்டுக்கலாங்க. ஃபைபர் டோர் அது பார்த்தீங்கன்னா போட்டு தேக்கிறாரு, அதுவே பார்த்தீங்கன்னா வெளியே 7000, 8000 பண்ணுறாங்க, நம்ம வெறும் 5000 பண்ணிகிட்ருக்கோம். 5000 பண்ணிட்டு SS ஆண்டியில் SS எல்லாமே போட்டு கொடுத்துருக்கோம். இந்த டோருக்கும் இது பார்த்தீங்கன்னா உட்டன் டோருங்கண்ணா. ஓகே சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா கஸ்டமராக பார்த்து டிசைன் செலெக்ஷன் பண்ணது தான். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 5000, 5500 பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம வெறும் 3000 கொடுத்துட்ருக்கோம். இது வுட்டு டோரா? வுட்டு டோர். வுட்டு டோர் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம், 3 இந்த வீட்டுக்கு எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம். சூப்பர் ப்ரோ. இப்போ எனக்கு என்னென்னா இப்போ இந்த இது ஓகே சரிங்க, இது வந்து பலுவலன் இருக்குல்ல, இது வந்து சிலதில் வந்து 100 ரூபா டிசைனில் இருக்குது தெரியுங்களா, ஒரு மேக்கு. ஆமாம், அந்த மாதிரிலாம் நிறையா டிசைன் இருக்குது, நம்ம நிறையா டிசைன் இருக்குது, கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அப்படி. சூப்பர் ப்ரோ. இப்போ இதுக்கு எவ்வளோ ப்ரோ சார்ஜ் பண்ணுறீங்க? இது நம்ம 3000 கொடுத்துட்ருக்கோம், ஃபிட்டிங்கெல்லாம் இல்லைங்க. ஃபிட்டிங்லாம் ஃபிட்டிங்லாம் அவங்க பண்ணிக்கணும். டோர் மட்டும் நீங்கள்? டோர் மட்டும்.
வெளியே பார்த்தீங்கன்னா 7,000-6,000 கொடுத்துட்ருக்காங்க, நம்ம வெறும் 3,000 கொடுத்துருவோம். அவ்வளோதான் கொடுத்துருவோம். சூப்பர் ப்ரோ. இதோட வெளியே பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 5,000-6,000 வருமா? கண்டிப்பாக வந்து கொடுக்குற வந்து 3,500, வெறும் 3,500 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு உட்டு தான், உட்டு வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், அதை ஃபிட் பண்ணி மட்டும் பண்ணி தர மாட்டாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க. ப்ரோ இதில் டிசைன் வேணும் கேட்டாங்க, நம்ம எல்லா டிசைன் இருக்குது. சூப்பர் ப்ரோ. வேறு ப்ரோ வேறு பார்த்தீங்கன்னா நம்ம லாப்ட் பண்ணியிருக்கோம், பெட்ரூம் லாப்ட். ஓகே. இது அந்த அந்த கிச்சனில் பண்ணுறது, கிச்சனில் பண்ண இது பார்த்தீங்கன்னா 10x3 தான். ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. அங்கே பார்த்து பார்த்தீங்கன்னா மார்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, ஓகே ப்ரோ, இது பார்த்தீங்கன்னா ஹெவி டிங்கிள்னு சொல்லுவாங்க. ஓகே சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா வெளியே 300-320 ரூபாய்க்கு பண்ணிட்டுருக்காங்க. ஓகே. நம்ம வெறும் 270 தான் கொடுத்துட்ருக்கோம். 270 ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்கீங்க. 270 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி தாங்க. அதே அங்கே பார்த்தீங்கன்னா 4-inch கட்லரி, 6-inch ப்ளைனு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டு ப்ரோ. இது வந்து மேக்கு, அது வந்து அது வந்து கிளாஸிங்க. ஓகே ப்ரோ. மார்பிள்ஸ். ஓகே சரிங்களா. இது வந்து டிங்கிள். இதில் இந்த ஆயில் போட்டால் தண்ணி போட்டால் தொடச்சு முடியுமா? எல்லாத்துலையும் தொடச்சு முடியும். நம்ம பக்கம் எல்லாமே பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். இந்த கண்ணாடி அதே மாதிரி ஃப்ரீ தான். அதே மாதிரி ஃப்ரீ தாங்க. ஓகே ஓகே ப்ரோ. அங்கே வந்து பாக்ஸ் பார்த்துருக்க மாட்டீங்க. அங்கே செல்ஃப் இருந்தனால பாக்ஸ் வைக்கல. இங்கே பாக்ஸ் கேட்டிருக்காங்க, பாக்ஸ் வச்சுருக்கோம். ஓ, இது நீங்களே தனியாக வச்சு கொடுத்துருக்கீங்க? தனியாக வச்சு கொடுத்துருவோம், உள்ள தட்டு வச்சு கொடுத்துருவோம். சூப்பர் ப்ரோ. இங்கே பாருங்க, அவங்க ஓனாக வச்சு அங்கே வந்து செல்ஃபாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பாக்ஸ் அவங்களே வச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரிய பார்த்தாவே இங்கே பாருங்க, அவங்களே பாருங்க எவ்வளோ நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பிவிசிக்கு என்ன ப்ரோ? உட்டுக்கும் பிவிசிக்கும் ஒரே லைஃப் தாங்க, ரெண்டுமே ஒரே கேரண்டி தான். அது 20 வருஷம், இது 20 வருஷம். உட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கரையான் பிரச்சனை, பள்ளி பிரச்சனை, தண்ணி யூஸ் பண்ணுற பிரச்சனையெல்லாம் வருங்க. ஓகே ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா இது வாட்டர் ப்ரூஃப். ஓகே. கரையா பள்ளி பிரச்சனை எதுவும் வராதுங்க ப்ரோ. ஒன்று என்னென்னா, உட்டு போட்டால் மினிமம் ஒரு எத்தனை இயர்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் இதுக்கு அப்படி உட்டுக்கு அதே தாங்க. உட்டு பார்த்தீங்கன்னா 20-25 வருஷம் கேரண்டி கொடுப்பாங்க. அதே கேரண்டி நானும் இது கொடுத்துருக்கேன். ஏன்னா இது வந்து எதுவுமே டேமேஜ் ஆகாது. டேமேஜ் ஆகாது. டேமேஜ் ஆனாலும் நான் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டீங்களா? கஸ்டமரே ஏதோ டேமேஜ் லைட்டாக உடஞ்சிருச்சுங்க பட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த டோரை வந்து நான் மாற்றி கொடுத்துருவேன். நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு வாரண்டி? 20 வருஷம். விட்டுக்கு என்ன கேரண்டி? அதே கேரண்டி. 20 இயர்ஸுக்கு இது கேரண்டி நான் தரேன். 20 வருஷத்துக்கு கேரண்டி தரீங்களா? தரேன். சூப்பர் ப்ரோ. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துட்டுருக்கீங்க? அது பார்த்தீங்கன்னா 250 கொடுத்தோம். இது பார்த்தீங்கன்னா 270. வெளியே வேணால் விசாரிச்சு பார்த்துக்குங்க. இது 300, 280, 290 இந்த மாதிரி தான் பண்ணுவோம். நான் 270 தான் கொடுத்துட்ருக்கேன். ட்ராலி ஃப்ரீயாக போட்டு. ஓகே ப்ரோ. இப்போ ஒரு ஒரு வீட்டுக்கு எவ்வளோ மொத்தமாக ஆகும்? இது பார்த்தீங்கன்னா ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஓகே ப்ரோ. சரிங்களா. அது பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா அதை விட 130 இந்த மாதிரி வந்துச்சு. ஓ, அது 1 lakh. ஒன்று அதை விட கொஞ்சம் அதிகம். கொஞ்சம் அதிகம். இது குவாலிட்டி வந்து அது. இதெல்லாம் நம்ம வாங்குறவங்க வந்து உங்களோட கடையோட லொக்கேஷன் சொல்லுங்கள் கரெக்டாக. கரெக்டாக நம்ம பேரூர் செலவுபுரத்துலேருந்து பேரூர் ரோடு காலாம்பாளையத்தில் நம்ம கடை இருக்குங்க. ஃபோன் பண்ணால் போகுது, கஸ்டமர் நாங்களே வருவோம். இப்போ வந்து கஸ்டமர் வெளியூர்லேருந்து கால் பண்ணுறாங்க, சென்னை அந்த மாதிரி இந்த ஊர்லேருந்து கால் பண்ணுறாங்க, நீங்கள் ஃபிட் பண்ணி தருவீங்களா? ஓ, இப்போ ஒரு வீடு கட்டிட்டாங்க ப்ரோ. சரி. கட்டி வந்து அவங்க குடியிருக்காங்க. எனக்கு இந்த நம்ம வீடியோ பார்த்துட்டு அவங்க கேட்குறாங்க, அந்த வீடு பண்ணி தருவீங்க? கண்டிப்பாக பண்ணி. நம்ம இந்த ஊட்டி சத்தியமங்கலம் இந்த சைடு உடுமலைப்பேட்டை இது ஃபுல்லாகவே நம்ம தான் பண்ணிடுவோம். ஓகே ப்ரோ. இப்போ வந்து இதில் எதாவது டேமேஜ் ஆனால் எவ்வளோ நாள் வந்து ரெடி பண்ணி தருவீங்க? 2 நாள் டைம். ஒரு நாள் வந்து பார்ப்போம், அப்புறம் ஒரு நாள் ஆள் விட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ. சும்மா எதுனாலும் 2 நாள் முடிச்சுருவோம். 2 நாள்ல 3 நாள் தான் டைம். 2 நாள் தான் டைம். சரி, நீங்களும் பைக் பண்ணுற மாதிரி அவரோட கடை காலையோட, நீங்களும் பைக் பண்ணுற மாதிரி கடை நம்ம கீழே கொடுக்க மறக்காமல் பேஜை போட போகிறோம் ப்ரோ. பாய் சொல்லுங்க ப்ரோ. பாய்.